இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தப் போகிறோம் எனவே இயற்கை அனர்த்தம் எந்தளவு தூரம் ஆண்மை காலமாக பாதிப்பினை ஏற்படுத்தி வருகிறது என்பது தொடர்பில் ஊடகங்களில் பாரியளவில் பெருமளவில் செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன மலையத்தினை பொறுத்தவரையில் இப்பொழுது கடும் மழை பெய்து வருகிறது என்பதுதான் முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது எனவே மலையகத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையினை தொடர்ந்தே கொற்றைகால பகுதியில் கனமழை பெய்து வருவதாகவும் இந்த கனமழை காரணமாக கொட்டுகலை மேஃபில்டு சமஸ் பகுதியில் தொடர் குடியிருப்பு ஒன்றில் உள்ள

மழை பெய்து வருகிறது தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மழையுடன் பல்வேறு தொழில்துறைகள் இப்போது முடங்கி போயிருப்பதாகவும் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பல பிரதேசங்களில் மண்சரி அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அத்தோடு கொழும்பு மற்றும் ஹட்டன் நூரலியா வீதிகளில் பல இடங்களில் மண்சரி அபாயம் நிலவுவதனால் இந்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் நீரேந்த பிரதேசங்களுக்கு கனத்த மழை பெய்து வருவதால் லட்சப்பான நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகள் ஆறு குளம் வரை திறக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் அதிகமான தொழிலாளர்கள் சமூகம் அளிக்கவில்லை என்றும் இதனால் தேயிலை உற்பத்தி வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன காலை முதல் இடைவிடாது மழை பெய்து வருவதால் கால்நடை உற்பத்தியாளர்களும் தங்களது கால்நடைகளுக்கு தேவையான புட்களை அறுக்க முடியாத சிரமங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் மழை காரணமாக மலைய நகரங்களில் வர்த்தக நடவடிக்கைகளும் எழுந்து காணப்படுகின்றன வான் கதவுகள் திறப்பு இதேவேளை மலையகத்தில் காலநிலை சீர்கட்டின் காரணமாக பெய்து வரும் மேல் மேல்கொத்மலை நீர்த்தேக்க பகுதியில் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் நேற்று வியாழக்கிழமை மதியம் முதல் ஐந்து வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அணைக்கட்டின் கீழ்ப்பகுதியில் ஆற்றை பயன்படுத்துவர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அத்தோடு மேல் கொத்துமலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறந்து திறந்துவிடப்பட்டதன் காரணமாக சென்ட்லேயா நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையும் முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் ஒரு அனர்த்தம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இரண்டு மாணவிகள் வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்றிருக்கிறார்கள் ஒருவர் பலியும் மற்றவரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் வான் குணசேகர உறுதிப்படுத்தியிருக்கிறார் மற்றொரு மாணவி காணாமல் போயுள்ள நிலையில் அவரை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதானமாக மாணவிகள் இவ்வாறு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டமை தொடர்பில் அந்த பிரதேச மக்கள் கடும் துயரத்துக்கு இப்பொழுது ஆளாகி இருக்கிறார்கள் எனவே அள்ளுண்டு வந்த தண்ணீருக்குள் இவர்கள் காணாமல் போயிருப்பதாகவே கூறப்படுகிறது மாலை நேர வகுப்புக்கு சென்று விட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இவ்வணர்த்தம் நிகழ்ந்திருக்கிறது இந்த மாணவிகள் இருவரும் வீதியில் சென்று கொண்டிருந்த போது வீதியால் வடிந்தோடு நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாக வந்திருக்கிறது பிரதானமாக இந்த வெள்ளம் கடும் பாதிப்பினை ஏற்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே உயிரிழப்பினை இவ்வாறு ஏற்படுத்தியிருப்பது என்பதே முக்கியமான தகவலாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது மாணவிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதே மிக முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது இந்த பிரதேசத்தில் அதிக வீழ்ச்சி பதிவாகியுள்ள நிலையில் இது அக்கரைப்பத்தனை பகுதியில் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது கொத்மலை ஓயாவுக்கும் டொரிண்டன் தோட்டத்திலிருந்து நீரை கொண்டு சேர்க்கும் ஓடையை உடரத்தை செல்லும் அத்தோட்டத்துக்குமான குறுக்கு பாதையில் பாடசாலையை விட்டு பயணித்துக் கொண்டிருந்த இரு சிறுமிகளை இந்த அனர்த்தத்துக்கு முன் கொடுத்திருக்கிறார்கள் பாடசாலையை விட்டு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் எனவே டொரிண்டன் தோட்டம் வரை செல்லும் அந்த குறுக்கு வீதியில் நீர் கீழ் நோக்கி பாயும் மதுகோன்றின் அருகே பாதைக்கு மேலாக வெள்ளநீர் ஓடி இதன்போது பாடசாலை விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்க கூறப்படும் மேற்படி இரண்டு நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் வயதிலுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமியர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் லட்சுமியும் மதியழகன் சங்கீதா ஒரே குடும்பத்தவர்கள் என்பது துரதிருஷ்டவசமானது துயரமானது என்ற இவர்கள் இரண்டு பேருமே இரட்டை பிள்ளைகள் என்பதும் நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய முக்கியமான எனவே இரட்டை பிள்ளைகள் இருவருமே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் பிரதேசவாசிகள் உடனடியாக அடித்துச் செல்லப்பட்ட இரு சிறுமிகளையும் தேடி இருக்கிறார்கள் ஒருவரை அவர்கள் மீட்டிருக்கிறார்கள் அவ்வாறு மீட்கப்பட்ட சிறுமி ஆபத்தான நிலையில் மன்றராசு பிரதேச வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கிறார் மற்றைய சிறுமி காணாமல் போயுள்ள நிலையில் அவரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள் எனவே இயற்கையான தம் ஒரு பெரும் பாதிப்பினை இந்த மலையகத்தில் இப்பொழுது ஏற்படுத்தி வருவதை இந்த செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன அதே நேரத்தில் மலையகத்தில் தோட்ட தொழில்துறையும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பது முக்கியமான தகவலாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது எனவே மண் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரை அறுபத்தி மூன்று வீடுகள் பத்து கடைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டிருப்பதான தகவல்களும்

கழுகங்கையில் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதால் தாழ்நில பிரதேசங்களான ரத்தினபுரி அதிரத்தில் கிரியல்ல மற்றும் ஹெலப்பாத்த பகுதியில் வாழும் மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் இந்த வெள்ளத்தினை தொடர்ந்து எப்போதும் அறிவித்திருக்கிறது பிரதானமாக இது கழுகங்கையில் இந்த நீர்மட்டம் உயர்வடைவதன் ஊடாக மேலும் பாதிப்புகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருப்ப நிலையிலேயே இவ்வாறான ஒரு வேண்டுகோள் இவர்களுக்கு விடுக்கப்பட்டிருப்பது முக்கியமான விடயம் எனவே நேற்று முன்தினம் முதல் பெய்து வருகின்ற கடுமையான மழை காரணமாக கழுகங்கையினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவது இதன் காரணமாக தாழ்நில பிரதேசங்களை நோக்கி காணப்படுவதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மற்றும் மீனவர்கள் அனைவரையும் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு கரையோர பகுதியில் வாழும் மக்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கடற்படை கோரிக்கை விடுத்திருக்கிறது புத்தளம் ஊடாக காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வரையில் கடல் பிரதேசம் பலத்த காற்றுடன் கொந்தளிப்பாக காணப்படும் என்று வளிமண்டலவியல் திரைக்களம் அறிவித்திருக்கிறது எதிர்வரும் திகதி காலை முப்பது வரையில் காணப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தது காற்றின் வேகம் எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எனவே பொதுமக்கள் மிக அவதானமாக கவனமாக இயற்கை அனர்த்தங்களினை அல்லது இந்த கடும் மலைவீழ்ச்சி வெள்ள பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும்